आगावो अग्मन्नुत भद्रमक्रन् सीदन्तु गोष्ठे रणयन्त्वस्मे। राधे कृष्ण जय गोमाता। இந்த மாலையபட்சம் நிகழ்வு சுபக்ருத நாம சம்பஸ்தரம், இந்த சுபக்ருத வருஷத்தில் இப்போ நடந்துட்டுருக்கு. நான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிற நாள் வந்து பஞ்சமி திதி. இன்னும் 10 நாள் மாலையபட்சம் இருக்குது. நம்மளுடைய கோசாலையில் இந்த மாலையபட்ச நாட்களில் இங்கே தினசரி பல பூஜைகள் நடந்து கொண்டிருக்கு. இங்கே உதாரணமாக சொல்ல போனோம்னா, காலையில் நம்மளுடைய காவேரி தீர்த்தம் அரசலாறுலேருந்து ஜமாய் எடுத்துகிட்டு வந்து இங்கே சாலிகிராம மூர்த்தங்களுக்கு விசேஷ பூஜை நம்மளுடைய கோசாலையில் நடக்கும். நம்ம கோசாலையில் 103 சாலிகிராம மூர்த்தங்கள் இருக்குது. சகல விதமான ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய சுவாமி ஸ்ரீமன் நாராயணன் இங்கே 103 ஸ்வரூபங்களாக நம்ம கோசாலையில் சாலிகிராம மூர்த்தியாக இருக்கார். சாதாரணமாக 11 சாலிகிராமங்கள் இருந்தாலே அது ஒரு பெரிய க்ஷேத்ராடத்துக்கு சமானம். நம்ம கோசாலையில் 103 சாலிகிராம மூர்த்திகள் இருக்குது. அந்த சாலிகிராம மூர்த்திகளுக்கு தினசரி இங்கே அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்கும். அபிஷேக ஆராதனைகள்லாம் முடித்ததுக்கப்புறம் நிறைய கோசேவகர்கள் அவங்களுடைய பித்ருக்களுக்கோசரம் அந்தந்த திதிகள்லேயும் நமக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே இதை பற்றி நம்ம ஒரு இமேஜ் அனுப்பிச்சிருந்தோம். இந்த மாலைபட்ச 15 நாட்கள்லேயும் அவங்களுடைய முன்னோர்களுடைய திதியில் வரக்கூடிய நாட்களில் இங்கே பித்ருகோ பூஜை பண்ணுறதுன்றது ரொம்ப விசேஷமான ஒரு காரியம். இந்த பித்ருகோ பூஜை பித்ரு விஷயங்களை பற்றி கடந்த ஒரு 11 நாட்களாக நம்ம நிறைய ரைட்டம் போட்டிருக்கோம். அது நிறைய பேர் படிச்சிருக்கலாம், படிக்காமையும் இருக்கலாம். தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு அதை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா பல புத்தகங்கள்லேருந்து அந்த ஒரு நிறைய விஷயங்களை அது வந்து எடுத்திருக்கு. அது ஒரு சாராம்சமாட்டம் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம. அதனால் பித்ருக்களும் கோபும் வந்து எப்படி தொடர்பு இருக்குன்றதை பற்றி அந்த பதிவுகள்லாம் நம்ம போட்டிருக்கோம். அதனால் திருப்பியும் அதை நம்ம விழாவாரியாக சொல்லிட்டு உங்களுடைய நேரத்தை பொன்னாள் நேரத்தை நிறைய இடத்துக்கு விரும்பலை. அதனால் இந்த பித்ருகோ பூஜை சங்கல்பமானது தினசரி நம்மளுடைய கோசாலையில் நடக்கிறது. அந்த பித்ருகோ பூஜை சங்கல்பம் முடிஞ்ச உடனே விசேஷ கோ பூஜை நம்ம கோசாலையில் நடக்கிறது. அதே போல் சாயங்காலம் பாகவத பிரவசனம் நடக்கிறது. தினசரி ஒரு பாகவத பிரவசனம் நடந்துட்டுருக்கு. அடுத்த வருஷம் ஒவ்வொரு பகவத்கீதையுடைய சாப்டருக்கும் ஒரு விசேஷமான ஒரு கதை இருக்குது. அதை சொல்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அடுத்த வருஷம். அதுக்கப்புறம் சாயங்காலம் உண்டான சாலிகிராம பூஜையுடைய ஆரத்தி விஷயம் நடக்கும். இது போல் தினசரி 15 நாட்களும் நம்மளுடைய கோசாலையில் இந்த பித்ருகோ பூஜையானது மிக விமர்சையாக நடந்துட்டுருக்கு. இப்போது சொல்ல வர செய்தி என்னென்னா, மாலைய அமாவாசை, இந்த மாலைய பட்சம்ன்றதே ரொம்ப மங்களகரமான ஒரு நாட்கள். இந்த 15 நாட்களும் இந்த மங்களகரமான நாட்களில் மாலைய அமாவாசை ரொம்ப விசேஷமான ஒரு அமாவாசை. அந்த விசேஷமான அமாவாசையில் சாஸ்திரங்களும் தர்மமும் பல சொல்லியிருக்கு. நம்மளுக்கு பண்ண சொல்லி விசேஷமாக அன்னதானங்கள் பண்ணணும். ஓல்டேஜ் ஹோம், வயசானவங்க இருக்கக்கூடிய இடங்கள், அந்த இடத்துலலாம் நிறைய அன்னதானம் பண்ணால் நமக்கு ரொம்ப நல்லது. குருகுலங்களுக்கு பாடசாலைகளுக்கு நம்ம ஏதாவது பண்ணலாம் அங்கே. அதே போல் ஏழைகளுக்கு நிறைய உணவளிக்கலாம் அன்னைக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய பசுக்களுக்கு பித்ருஸ்வரூபம் பசு நம்மளுடைய பித்ருக்கள் கரை சேரணுன்னாலே அது நம்மளுடைய நாட்டு பசுவால் மட்டுமே தான் முடியும். அதனால் இந்த பித்ருஸ்வரூபமான பசுவுக்கு நம்ம உணவளித்து நம்ம ரொம்ப கைங்கரியம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணுறதுனால பித்ருக்களுடைய முழு ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும், சகல பாக்கியங்களும் கிடைக்கும்.
வீட்டில் பல பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்னென்னா பித்ரு சாபம்னு நிறைய சொல்லுவாங்க. இந்த பித்ருக்களுடைய சாபம் நீங்கி அவங்க சாந்தியாகி சந்தோஷப்படணும்னா இது போல் விசேஷமான நாட்களில் பித்ருக்கள் சார்பாக இதெல்லாம் பண்ணுறதுன்றது நம்ம குடும்பத்தை வாழ்விக்கும், குடும்பம் சேமமாக இருக்கிறதுக்கும், நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், நம்ம வீட்டில் மங்களகரமான காரியங்கள், கல்யாணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், இது போல் மங்களகரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கும், வியாதிகள் போகிறதுக்கும், தோஷங்கள் போகிறதுக்கும், மன கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கும், கவலைகள் நீங்கி சந்தோஷமான மனசு இருக்கிறதுக்கும், நல்ல சம்பத்து கழிச்சு நிறைய தர்மங்கள் பண்ணுறதுக்கும் இந்த மாலைய அமாவாசை மாலையபட்சம்ன்றது ரொம்ப விசேஷமான நாள். அன்னைக்கு இந்த தர்ம காரியங்கள்லாம் பண்ணி நம்ம நிறைய புண்ணியத்தை சம்பாதிச்சு லோகம் நல்லா இருக்கிறதுக்கும் நம்ம முயற்சி பண்ணுவோம். இந்த புண்ணிய நாளில் நம்மளுடைய பசுக்களுக்கு, கோசாலைக்கு நிறைய உபகாரம் பண்ணி நிறைய புண்ணியம் தெளிக்கணும்னு ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ராதேகிருஷ்ணா, ஜெய் கோமாதா. தாண்டி விடலாம் கடல், தாண்டி விடலாம்.